நம்ம இன்றைக்கி அகஸ்தியர் தீட்சை உங்களுக்கு கொடுக்க போகிறோம். சரிங்கய்யா. அதனால் வந்து சரிங்க அகஸ்தியர் சக்கரம் போட்டுக்கிறோம். சரிங்க. பஞ்சபூதங்கள் சாட்சியாகவும் கொடுக்கறது உண்டு. சிவன் சக்கரம் போட்டு சரிங்க பஞ்சபூதங்கள் சாட்சியாகவும் கொடுக்கறது உண்டு. சரிங்க. அப்படியும் கொடுக்கலாம், இப்படியும் கொடுக்கலாம். சரி. முதல்ல தீட்சைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்க. தீட்சைனா ஏதோ பொருள் நாம் வச்சுட்டு இருந்து உங்களுக்கு கொடுக்கறது அந்த மாதிரிலாம் கிடையாது. சரி. தீட்சைன்றது உங்களை நான் மானசிக சிஷ்யனாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறது. அந்த ஆசீர்வாதம் செய்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். புரியுதா? ஆசீர்வாதம் செய்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். மஞ்சள் குங்குமம் கொடுப்பா. அந்த தகுதி என்ன அப்படின்னா, நீங்கள் எங்கிட்ட தீட்சை வாங்குறீங்கன்னா சாதாரண குருக்கிட்டேருந்து ஒரு தீட்சை வாங்குறீங்க சிஷியனா, அவ்வளோதான். அந்த தீட்சை நான் வாங்கியிருந்தேன்னா நான் வேற யாருக்கும் தீட்சை கொடுக்க முடியாது. அப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா, இப்போ நான் உபாசனை பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். உபாசனை பண்ணி ஒரு மந்திரத்தை, ஏதோ ஒரு மந்திரம், நீங்கள் இப்போ குலதெய்வ வாசியமோ இல்லை வந்து அகஸ்தியர் வாசியமோ இல்லை அகஸ்தியர் உபாசனையோ இல்லை வந்து மோகினியோ சிவனோ ஏறைய ஒருத்தரை நான் வணங்கி வைக்கிறேன், கும்பிட்டு வைக்கிறேன், சரியா? நான் வந்து உருவேத்தி வச்சுருக்கேன். நம்ம கும்பிட்றதுனாவே எப்படி, மந்திரத்தால் கும்பிட்றது தான். நம்ம உருவேத்தி வச்சுருக்கோம் உடம்பில், உருவேத்தி வச்சு உருவேத்தி வச்சதுக்கப்புறமா நம்ம உடம்புக்குள்ள அந்த உரு இருக்குதுன்னா, யாரோ ஒருத்தர் உங்களை மாதிரி ஒரு சிஷ்யம் வராரு, நான் வந்து சாதாரண தீட்சா இப்போ நீங்கள் வாங்குற மாதிரி தீட்சை வாங்கி வச்சுருக்கேன்னா, என்கிட்ட ஒரு சிஷ்யம் வந்தாருன்னா, அந்த சிஷ்யன் என்கிட்ட வந்து எனக்கு சொல்லி கொடுங்கன்னு கேட்கும் பொழுது, நான் தீட்சை கொடுத்தாலோ அல்லது தீட்சை இல்லாமல் நான் சொல்லி கொடுத்தாலோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தீட்சையும் கொடுக்காமல் என்னால் தீட்சை கொடுக்க முடியாதுப்பா. என் குருநாதர் சொன்னார், வேணா நான் சொல்லித்தரேன் வா, ஒரு நாலு மந்திரம் என்கிட்ட இருக்குது, எந்திரம் என்கிட்ட இருக்குது, நான் சொல்லி கொடுக்குறேன் வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாலோ, நீங்கள் என்னென்னலாம் படித்து வச்சுருந்தீங்களோ, என்னென்னலாம் உடம்புல உருவேற்றி வச்சுருந்தீங்களோ, மொத்த சக்தியும் இழந்துருவீங்க, மொத்தமே அவங்களுக்கு போயிடும். இதனால தான் பல மந்திரவாதிகள் பல சாமியார்கள் எதையுமே யாருக்குமே சொல்லி கொடுக்குறதில்ல. பார்த்துருக்கீங்களா? பல மந்திரவாதிகள் என்ன பண்ணுவாங்க, கூடவே சுற்றின்னு இருப்பாங்க, ஒரு வருஷம் காலமாக ஒரு பையன் சுற்றினே இருப்பான், எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. நாம் தப்பாக நினைப்போம் அவங்கள, என்னென்ன இவங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன்றாங்க, இவங்க சிறில் போல் இருக்குது அப்படின்னு நினைப்போம். ஆனால் அதில் உண்மை என்ன, உண்மை சொல்லி கொடுத்தா இருக்கிறது பவர் போயிடும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க தீட்சை கொடுக்குற அளவுக்கு தகுதியானவங்க கிடையாது. வெறும் மந்திரம் படிக்கிறதுக்கான தகுதி, மாந்திரிகம் படிக்கிறதுக்கான தகுதி, நாலு பேர் நல்லது செய்கிறதுக்கான தகுதி, அவ்வளோதான் இருக்குது. புதுசு புதுசாக சிஷ்யர்களை உருவாக்குறதுக்கான தகுதி அவங்கக்கிட்ட இல்லை. அந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்க தீட்சை வாங்கலை. அப்போ என்ன தீட்சை வாங்கணும், மடாதிபதி தீட்சை வாங்கணும். ஒரு மடத்தை அமைக்கக்கூடிய நபராக மடாதிபதி தீட்சை வாங்கணும். அதுதான் இந்த தீட்சை. நான் இந்த மடத்தை அமைச்சிருக்கேன், இந்த மடத்துடைய மடாதிபதி நான், மடாதிபதியாக நான் வந்து உங்களுக்கு தீட்சை கொடுக்கலாம். அது எப்படி தீட்சை, இதே மாதிரி தானே? இதே மாதிரி கிடையாது. இது கடைசியாக ஒரு பகுதி மட்டும். இது இதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ராசஸ் இருக்குது, அஞ்சு நாள் ஒம்பது நாள் ப்ராசஸ்லாம் இருக்குது. நிர்வாணமாக குளித்து உடம்பு முழுசு சவரம் பண்ணி ஒரு முடி இல்லாமல், எப்படி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துருச்சுன்னா தலை மேலே அந்த ஜலடை வச்சு தண்ணி ஊற்றி சுத்தி பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி சுத்தி பண்ணி, சுத்தி பண்ணதுக்கப்புறமா ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் பச்சை ஓலையில் உக்கார வச்சு, பச்சை ஓலையில் உக்கார வைக்கிறதுக்கு உடம்பு சுத்தமாகிறதுக்கு பச்சை ஓலையில் உக்கார வச்சு அங்கேயெல்லாம் சாப்பாடெல்லாம் கொடுத்து யார் கண்ணிலையும் படம் வைக்காமல் இருந்து அந்த மாதிரிலாம் பண்ணி எல்லாம் முடித்தப்புறம் வாங்கிறது தான் மடாதிபதி தீட்சை. மடாதிபதி தீட்சையை வாங்கிட்டோம் அப்படின்னா யாருக்கு வேணால் தீட்சை கொடுக்கலாம், யாருக்கு வேணால் சொல்லி கொடுக்கலாம். புரியுதா? பவர் குறையாது. யாருடைய பவர்? என்னுடைய பவர் குறையாது. நான் உங்களை மாதிரி சாதாரண என்கிட்ட வாங்குற மாதிரி தீட்சை வாங்கியிருந்தேன்னா படிக்க முடியும், யாருக்கு வேணால் மந்திரம் படித்து எந்திரம் எழுதி கொடுக்க முடியும், பழிக்கும், நல்லாயிருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் நான் இன்னொருத்த சொல்லிக் கொடுக்க முடியாது. சொல்லி கொடுத்தேன்னா அந்த நாளில் அந்த நிமிஷமே நீங்கள் கற்றுக்கிட்டது எல்லாமே போயிடும். புரியுதா? நீங்கள் எவ்வளோ தான் அதுக்கப்புறம் உருவேற்றினாலும் புதுசாக உபாசனம் பண்ணாலும் வரவே வராது. புரியுதா? எவ்வளோ தான் படிக்கிறாங்க, எனக்கு என்னன்னு தெரியலைங்க, ஆக மாட்டேங்க அப்படின்றோம்ல, அதுதான் அது. புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த தீட்சை என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. இந்த தீட்சை
உங்களுக்கு நீ கொடுக்குற தீட்சை வந்து அகஸ்தியர் வழியில் ஒரு தீட்சை. அகஸ்திய தீட்சை என்ன, சிவன் தீட்சை என்ன, அப்படி கிடையாது. நான் என்ன உபாசகரோ அதுதான் உங்களுக்கு தீட்சையாக கொடுக்க முடியும். நான் அகஸ்தியர் உபாசகர், நான் உங்களுக்கு அகஸ்திய தீட்சை கொடுக்க முடியும். நான் காளி உபாசகர், காளி தீட்சை கொடுக்க முடியும். என்னென்னலாம் நான் உபாசனை பண்ணி வச்சுருக்கணும் அவங்க மூலிமா நான் தீட்சை கொடுக்க முடியும். நான் எங்களுக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு அகஸ்தியர் மூலிமா தீட்சை கொடுக்க போகிறேன், புரியுதா? இது அப்போ நான் யாராக கொடுக்குறேன், அகஸ்தியர் உபாசகராக நான் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறதுனால அகஸ்தியர் தீட்சை கொடுக்குறேன் அப்படின்றது விஷயம். சரியா? சரி, நீங்கள் கொண்டு வந்த பொருளெல்லாம் இல்லை, வெத்தில பக்கம் இருக்கா பாரு, பூஜை சாமான் கொண்டு வரணும்லப்பா. நீங்களாம் கொண்டு வரணும், சாமிக்கு பூஜைக்கு சாமான் இல்லாமல் நாம் சொல்ல முடியும்? கொடுங்க அவர்கிட்ட, வைங்க வைங்க, அப்படியே வைங்க. அதில் ஒரு 100 ₹1 வைங்க. இல்லை மொத்த தட்சண காசு அதில் வச்சுருங்க. விளக்கு பார்த்தா இப்போ கொண்டு வரணும்னு தெரியலீங்க, தெரிஞ்சதுன்னா எங்கே இந்த கோவிலுக்கு போனாலும் பூஜை சாமான்லாம் போகாதீங்க. பூஜை சாமானோட தான் போகணும். எந்த கோவிலுக்கு போனாலுமே, எந்த குருவை பார்க்க போனாலுமே வெறும் கையில் போகக்கூடாது. குறைஞ்சபட்சம் வெத்தில பார்க்க பழத்தோடையாவது போகணும். சரி, இருங்க விளக்கு பற்றிக்கிட்டோம். தட்சிணை கொடுங்க. சரி, முதல்ல வந்து விநாயகரை வணங்கிக்கணும். விநாயகர் மந்திரம் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், பல இடத்துல படிச்சிருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் சொல்கிற மந்திரத்தில் நீங்கள் இப்போ சொல்லணும், சரியா? நான் வாயால் சொல்கிறத நீங்கள் செவியால் கேட்டு மறுபடியும் வாயால் நீங்கள் சொல்ல நான் செவியால் கேட்கணும், சரியா? ஓம் மூஷிகவாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சுஸ்த்ர வாமனரூபே மகேஸ்வரபுத்ர விக்னவிநாயக பாத நமஸ்தே, பாத நமஸ்தே, பாத நமஸ்தே. இந்த மந்திரம் சொல்லும் பொழுதே விநாயகர் அப்படியே சிருஷ்டிச்சிடணும், நம்ம கண்ணிலேயே அப்படியே கொண்டு வந்துடணும் விநாயகரை கண்ணு முன்னாடி. பாத நமஸ்தேன்னும் போது அவர் கால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியணும், உள்ள அவர் காலை தொட்டு கும்பிடணும். அந்தளவுக்கு பக்தியாக மந்திரத்தை சொல்லணும், சரியா? இப்போ விநாயகரை வணங்கியாச்சு, இப்போ அகஸ்தியர்கிட்ட வந்து அனுமதி கேட்க போகிறோம், சரியா? நான் சொல்கிறது அப்படியே சொல்லுங்கள். என் அப்பனே, என் அப்பனே, என் ஆசானே, என் ஆசானே, என்னை வாழ வைக்கின்ற தெய்வ பெருமகனே, என்னை வாழ வைக்கின்ற தெய்வ பெருமகனே, உங்களையே குருவாக எண்ணி, உங்களையே குருவாக எண்ணி, உங்களையே அப்பனாக எண்ணி, உங்களையே அப்பனாக எண்ணி, உங்களையே ஆசானாக எண்ணி, உங்களையே ஆசானாக எண்ணி, எந்திர மந்திர, எந்திர மந்திர, தந்திர, தந்திர செயல்களை, செயல்களை கற்றுக்கொள்ள வந்துள்ளேன், கற்றுக்கொள்ள வந்துள்ளேன். என் நாவிலும், என் நாவிலும், என் வாக்கிலும், என் வாக்கிலும், என் செயலிலும், என் செயலிலும், குடிகொண்டு, குடிகொண்டு, என் உடனிருந்து, எனக்கு அருள் புரிவாயாக, எனக்கு அருள் புரிவாயாக, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு, உங்கள் பொற்பாதங்களை தொட்டு, வேண்டி வணங்கி, வேண்டி வணங்கி, கேட்டுக்கொள்கிறேனே ஐயா, கேட்டுக்கொள்கிறேனே ஐயா. யாரை கேட்டீங்க? அகஸ்தியர்கிட்ட கேட்கணும், சரியா? இப்போ அகஸ்தியர்கிட்ட அனுமதி கேட்டாச்சு, ஒரு 2 செகண்ட் வேண்டிக்கோங்க அகஸ்தியரை. கருப்புறம் 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 இந்த மந்திரம் படிக்கிறோம் இல்லையா,
என்னப்பனே நாசனேன்னு மந்திரம் படிக்கணும்ல, அந்த மந்திரம் படிக்கும்போது அப்படியே வேண்டிடணும். அவ்வளோ பவர்ஃபுல்லாக மந்திரம் படிக்கணும் நம்ம. சரி, அது ஒரு மந்திரம் தான். சமஸ்கிருத மந்திரத்தில் தமிழில் வந்து மொழிபெயர்ச்சி வச்சுருக்கேன் நான், அவ்வளோதான். சரியா? இப்போ வந்து அகஸ்தியர்கிட்ட பர்மிஷன் கேட்டிருக்கோம். என்னன்னு நான் அதுக்காக தான் வந்திருக்கேன். என் கொஞ்சம் நாவிலும், நான் சொல்கிற வார்த்தையில், புரியுதா, என் செயலிலும், எதில், என்னுடைய வாக்கிலும், நான் ஒரு வாக்கு கொடுக்குறேன் ஒருத்தருக்கு, போமா 6 மாதத்தில் குழந்தை பிறக்கும், போமா வாக்கு. என் வாக்கிலும் என் செயலிலும் நான் எழுதுகிறேன், எந்திரம் எழுதுகிறேன், ஏதோ ஒன்று பண்ணுறேன், அதுலேயும் எல்லாத்துலேயும் வந்து என்னுடன் இருந்து கருள் பொறுவையாக அப்படின்னு வேண்டியாச்சு இப்போ. சரியா? வேண்டிட்டு இப்போ குருக்கிட்ட வந்து குரு தட்சிணை வாங்க போகிறோம். சரி, இப்போ குரு வந்தனம், குருவை நமஸ்காரம் பண்ணணும். சரியா? குரு மந்திரம் வந்து பெருசாக இருக்குது. ஓம் குரு வாழ்க, இந்த நாச்சாரி வாழ்க, அதெல்லாம் பெருசாக இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டு அப்புறம் படிங்க. இப்போதைக்கு ஓம் குருவே துணை அப்படின்னு சொல்லிட்டு என்னை மனசார நினச்சிக்கிட்டு, சரியா, இங்கே பூ போடுங்க எனக்கு. சரியா? இப்போது காலத்துக்குமே, இன்றைக்கி நான் வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய மடம் கட்டிக்கிட்டேன், எனக்கு இவ்வளோ சிஷ்யர்கள், என்னை சுற்றி இவ்வளோ ஆட்கள், வண்டி வாகனம், பெரிய ஆளாகிட்டேன், அரசியல் செல்வாக்கு வேறு, இவ்வளவும் இருந்தாலுமே கூட இன்றைக்கும் என் குருநாதரை பார்த்தேன் அப்படின்னா செருப்பு கழட்டிட்டு தான் நிற்பேன், செருப்பு போட்டு நிற்க மாட்டேன். அது எவ்வளோ பெரிய இடமா இருந்தாலும் சரி, ரெட்லி பப்ளிக் ரோடாக இருந்தாலுமே சரி, கழட்டிட்டு 2 நிமிஷம் நிற்பேன், வெறுங்காலம் நிற்பேன். புரியுதா? மரியாதை மனசில் இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கோ, மரியாதை மனசில் இருக்கணும், வெளியே காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஆனால் மரியாதை ஒரு துளி கூட குறையாமல் குருநாதரை வந்து குருநாதராக நினச்சி மரியாதை நிமித்தமாக நடத்தணும் அப்படின்னா, நீ செய்கிற செயலில் 50% அந்த ஆசீர்வாதமே போதுமானது உனக்கு, 50% அந்த குருவோட ஆசீர்வாதமே போதுமானது, ஜெயிச்சிருவேன். புரியுதா? சில பேர் என்ன நினைப்பாங்க, அவர் சொல்கிறாரு நம்ம வேலை என்ன, தீட்சை வாங்கினோமா போனோமா ஏதோ, எல்லாம் உங்களை சொல்ல, எல்லாம் சொல்கிறேன், ரொம்ப பேர் இருக்காங்க அந்த மாதிரி, ரொம்ப பேர் இருக்காங்க எங்கிட்ட தீட்சை வாங்கினோன்னு, போனோமா நம்ம செஞ்சோமா கொடுத்தோமா போப்பா அப்படின்னா, நீ செய்கிறவளை 100% செஞ்சால் கூட 10% கூட பழிக்காது. இப்போ ஒரு 600-700 பேருக்கு நான் இப்போ வரைக்கும் கற்றுக் கொடுத்துருப்பேன்னா, கண்டிப்பாக அதில் 90% ஆட்கள் மாந்திரிக வேலையை செய்ய மாட்டாங்க இன்றைக்கி, நான் என்னால் சொல்ல முடியும். புரியுதா? கற்றுக்கிட்டவங்க வேணால் 600-700-800 பேர் இருக்கலாம், ஆனால் செய்கிறவங்க எவ்வளோ பேர், 10%க்கும் குறைவானவங்க தான். காரணம் என்னென்னா, இதெல்லாமே தான் காரணம், ஏதோ மந்திரனா வாயால் படிக்கிறது, மனசால் படிக்கிறது இல்லை. விநாயகரை படித்தா கால் தொட்டுக்கு முன்னும்பா, மந்திரத்துலேயே விநாயகர் முன்னாடி வந்துடணும்ப்பா, அதெல்லாம் இல்லை. ஓம் கங்கணபதி நம, ஓம் கங்கணபதி, ஏதோ மந்திரத்தை வந்து ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி, ஏதோ ஒரு வார்த்தை மாதிரி தமிழில் ஆத்திச்சூடி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி மனப்பணம் பண்ண உட்காந்து 1, 1, 2, 2, புரியுதா, 1, 1, 2, 2, 3 அந்த மாதிரி படிக்கிறோம்ல, அந்த மாதிரி கணக்கு பாடத்தை படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகிறது. அப்படி இல்லை, மனசார படித்தா அது வரும், இல்லைன்னா வராது. அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் குரு பௌர்ணமி நாள், வருஷத்துக்கு ஒரு டைம் குரு பௌர்ணமின்னு வரும், ஜூலை மாதத்தில் வரும், மிஞ்சி ஜூன் ஜூலை ஆகஸ்டில் 3 மாதத்துக்குள்ளே வந்துடும். இந்த வருஷம் வந்து ஜூலை 24 வந்துச்சு. இந்த வருஷம் குரு பௌர்ணமி நாள் அன்னைக்கு குருவை நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வாங்குறது உத்தமம். எப்படி அப்படின்னா, குருவை போய் நேரில் பார்த்து பாதாபிஷேகம் நடக்கும் அன்றைக்கி, அந்த பாதாபிஷேகம் பண்ணி ஒரு தட்டில் அவருக்கு தேவையானதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுன்னா, குருநாதர் அந்த ஒரு வருட காலம், போன குரு பௌர்ணமிலேருந்து இந்த குரு பௌர்ணமி வரைக்கும் எவ்வளோ மந்திரங்கள் படித்து, புரியுதா, எவ்வளோ ஆசிகளை கடவுள்கிட்டேருந்தும் சித்தர்கள்கிட்டேருந்தும் மோகினிகள்கிட்டேருந்து பெற்று வச்சுருக்காரோ, மக்கள் எவ்வளோ பேர் ஆசீர்வாதம் பண்ணி, இப்போ எவ்வளோ பேர் சொல்கிறீங்க நீங்கள் என் குடும்பம் நல்லா வளர்ந்தேன், நீங்கள் தான் காரணம், நீங்கள் நல்லா இருக்கணும், அதெல்லாம் ஆசீர்வாதம், மக்களுடைய ஆசீர்வாதம் தானே. எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்று வச்சுருக்காரோ குருநாதர், அந்த குருநாதர் காலில் போய் விழும்போது அந்த ஆசீர்வாதத்தில் நாமளும் ஒரு பங்கு வாங்கின மாதிரி கணக்கு. வருடத்திற்கு ஒரு முறை இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். நான் இன்றைக்கும் கடைப்பிடிக்கிறேன், கால் 4 மணிக்கெலாம் ஃபோன் பண்ணிடுவேன், எடுத்துருவாங்க, ஏன்னா எல்லாம் துருதுருமாக இருக்காங்க, ஒரே நாளில் எல்லாருக்கிட்டையெல்லாம் போக முடியாது, ஃபோன் பண்ணிடுவேன், காலையில் எடுத்துருவாங்க. அப்படியே ஃபோன்லேயே பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுற மாதிரி அவங்கள்ட்ட பேசினேன், பாதத்தில் நமஸ்காரம் பண்ணினேன் அப்படின்னு போவேன். அதே மாதிரி என்றைக்காவது அந்த பக்கம் டூருக்கு போனேன்னா
எந்தமாதிரி கண்டிஷனில் இருந்தாலுமே சரி, நான் ஷார்ட்ஸ் டிஷர்ட் தான் போட்டிருக்கேனாலுமே சரி, அவரை போய் பார்த்துட்டு காலையில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க வரமாட்டேன். அதுதான் என்னை இவ்வளோ நாள் இவ்வளோ பெரிய ஆளாக்கியிருக்குது. பெரிய ஆள்லாம் பணத்தில் பேரில் புகழில் சொல்லல. இன்றைக்கி நான் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ பேர் சொல்கிறீங்க, ஐயா நீங்கள் பண்ணுற மாதிரி யாருமே பண்ண மாட்டேன்றாங்க. எவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க, ஆமாவா இல்லையா? யாரோட நீங்கள் சொல்கிறீங்க, யாராலையும் சொல்ல முடியல, எப்படி இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறீங்க? என்றைக்கோ நடந்ததை, மூணு ஜென்மத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்லிடுறீங்களே ஒரே நிமிஷத்தில். எப்படி வருது எல்லாமே? குருநாதர்களை நடத்துகிற விதம், கடவுள்களை நடத்துகிற விதம், அவர்களை வணங்குற விதம், இதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டாக வரும். வெறும் பாடத்தில் எதுவுமே இல்லைப்பா, வெறும் மாந்திரிக பாடத்தில், வெறும் புக்கில் எதுவுமே கிடையாது. இது எல்லாம் அங்கே தான், இது கடைசியாக ஒரு பாயிண்ட் தான். புரிஞ்சுதா? சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு என் தெய்வத்தை வணங்கி உங்களுக்கு நான் இப்போ ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். இது அகஸ்தியர்கிட்ட வைக்கிற கமாண்டெலாம் எப்போவுமே அகஸ்தியர்கிட்டயே இருக்கும். தீட்சை கொடுக்கும்போதும் ஆசீர்வாதம் பண்ணும்போது மட்டும்தான் எடுப்போம். இப்போ நான் என்ன வேணும்னா, அகஸ்தியர்கிட்ட என்னை நம்பி இங்கே ஒருத்தர் வந்திருக்காரு, அவரை நான் என் சிஷ்யனாக ஏற்றுட்டு நான் ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். அந்த பிள்ளைய உங்கள் சிஷ்யனாகவும் நீங்களும் ஏற்றுக்கிட்டு என்றைக்குமே அவர் கூட இருந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் உங்களுடைய உபாசகராக இருந்து இதை நான் கேட்டுக்கிறேன், ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரே வாரத்தில் சொல்லணும்னா ஒரு ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு கேட்டிருக்கேன். சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண போகிறேன், தீட்சை கொடுக்க போகிறேன். சரியா? உங்கள் பேர் என்ன? சபரிநாதன். சபரிநாதன் எந்த ராசி, எந்த நட்சத்திரம்? மீன ராசி, ரேவதி நட்சத்திரம். மீன ராசி, ரேவதி நட்சத்திரத்தை சேர்ந்த செய்கின்ற இயந்திர இயந்திர மந்திரம் என் முறையும் ருத்ராசமணியும் கொடுப்பா. இவ்வளோதான் தீட்சை. மனசார வாழ்த்தி, மனசார சிஷ்யநாயத்தின்னு ஆசீர்வாதம் பண்ணுறது பேர் தான் தீட்சை. இப்போ தீட்சை வாங்கிடுச்சுன்னா இனிமேல் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். மாந்திரிகத்தில் அகஸ்திர வழியில் என்ன வேணாலும் பண்ணலாம், என்ன வேணாலும் படிக்கலாம், எந்த மந்திரத்தை வேணாலும் ஜபிக்கலாம். சரியா? அகஸ்தியருக்கு போட்டு கொடு, எந்த மந்திரத்தை வேணாலும் படிக்கலாம், சித்தியாகும் உடனே. ஆனால் காலத்துக்குமே, புரியுதா? நான்றதில்ல, நீ எந்த குருநாதரை வணங்கியிருந்தாலுமே சரி, நீ எவ்வளோ குருநாதர்கள், அப்போ நான் எனக்கு 60-67 குருநாதர்கள், 67 பேரையும் ஒரே சமமாக தான் வணங்குறேன். நல்லவங்க கெட்டவங்க கூட பார்க்குறதில்ல, அதில் எல்லாருமே நல்லவங்க கிடையாது, கெட்டவங்களும் சில பேர் இருக்காங்க, அவங்க அப்படி தான் இருப்பாங்க. நாம் சிஷ்யனாக நம்ம கரெக்டாக தான் இருக்கணும். புரிஞ்சுதா? அப்படி அந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி இல்லைனா இந்த ஃபீல்டில் ஒரு படி கூட முன்னாடி எடுத்து வச்சு வர முடியாது. ஓம் கங்கணபதியே நமஹ. ஓம் லக்ஷ்மி சரஸ்வதியாய நமஹ. ஓம் நமசிவாய நமஹ. ஓம் மகத்தீஸ்வராய நமஹ. என் 300 கோடி தேவர்களாய நமஹ. சபரிநாதனா? சபரிநாதன். மீனராசி, ரேவதி நட்சத்திரம்.
போயிட்டாங்கப்பா.